அழைக்கிறான் மாதவன். எஃபர்ட் கொடுக்குறேன், எல்லாமே கரெக்டாக தான் வந்து அமையுது, எல்லாத்தையும் நேச்சர் கிட்ட ஒப்பனைக்கிறோம், திரும்பி நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும்ன்ற ஒரு தாட் தான். ஒரு ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணக்கப்புறமும் ஒரு கிளியர் கட் ஐடியா, ஒரு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அந்த விஷயத்தில் அந்த அளவுக்கு கிளியராக இருந்திருக்க மாட்டோம். லைஃபை ரொம்ப சிம்பிளாக ஆக்கின மாதிரி இருக்குது இந்த கிளாஸ், ஆக்கின மாதிரியில் ஆக்கியிருக்கு. நிறைய இடத்துக்கெலாம் தேடி போக தேவையில்லை, விஷயத்துக்கு நமக்குள்ளேயே எல்லாமே இருக்குன்றத புரிய வச்சிருக்கு இந்த கிளாஸ், நம்பிக்கையை தந்திருக்கு. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸை பற்றி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பல பேருக்கு பல விதமான மாற்றங்கள் அவங்களோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கிளாஸில் கலந்துக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும், இந்த கிளாஸ் எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆக போகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் ப்ரௌசர் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஆடியோ ஃபீட்பேக்ஸும் அவைலபிள் இருக்குது. www.amsols.com அப்படின்னு வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த புதிதாக தியானம் பழகுபவர்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமை அப்படின்றது. இந்த பொறுமையும் கன்சிஸ்டண்ட்டும் ஏன் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தான் அந்த மெடிடேஷனை உங்களால் ஹேபிட்டாகவே சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ண முடியாது. நல்லா உயர்ந்த இடத்துக்கு போனவங்க, பல விஷயங்களை சாதித்தவங்க, நல்ல காசு பணம் சம்பாதிச்சவங்க எல்லாரையுமே நீங்கள் கேட்டிங்கன்னா பொதுவாக சொல்லக்கூடியது மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களோட வளர்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்னா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்கட்டும், நல்லா பெரிய பெரிய நிறுவனம் வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சொல்லக்கூடிய இந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாருமே இதை சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த தியானம் அப்படின்றது ஏன் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இந்த தியானம் என்ன ஒரு விஷயம் மனுஷனுக்கு கொடுக்குது, ஏன் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் மென்டல் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப கிளியராக உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த மென்டல் ஹெல்த் உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுனாலே நீங்கள் எல்லா விஷயத்திலும் சிறப்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. அப்போது மென்டல் ஹெல்த் கிளியராக இருக்கும்போது ஒரு விஷயத்தில் உங்களால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும். அந்த மிஸ்டேக்ஸை நம்ம சரி பண்ணும்போது நம்மளோட லைஃப்பில் அடுத்தடுத்த விஷயத்த சூப்பராக அடியெடுத்து வச்சு நம்ம நகர்த்தி கொண்டு போக முடியும். அப்போ லைஃப்பில் சக்ஸஸ் அப்படின்றது ஈஸியாக அடைஞ்சிட முடியும். அப்போ இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். எந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் டிப்ரெஷன், இந்த மாதிரியான ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கும் சரி, அதே மாதிரி குட் ஸ்லீப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, எல்லா விஷயமும் இந்த மெடிடேஷன் அப்படின்றதுல ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிரும். பல பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்களோட லைஃப்பை மிகப்பெரிய லெவலில் மாற்றத்திற்கு உண்டாக்கியிருக்கிறாங்க. எது அப்படின்னா அந்த மெடிடேஷன் பண்ணி. மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இல்லைங்க இது வந்து ஏதோ ஆன்மீகம் சம்மந்தப்படுத்தினதுனே அப்படின்னா, அது அப்படி கிடையவே கிடையாது. மெடிடேஷன்றது டோட்டலாக வேறு. ஒரு மனிதன் நிச்சயமாக அதை கற்றுக்கிட்டு அவனோட லைஃப்பில் அதை செயல்படுத்தினாதான் அவன் நல்ல ஒரு சிறப்பான ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வளம் வர முடியும், நல்ல ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா எப்போ நீங்கள் கிளியராக செயல்படுறீங்களோ அப்போ தான் எல்லா விஷயத்தையும் அடைய முடியும். ஸோ மெடிடேஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா விஷயமும் இந்த மெடிடேஷன் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ இந்த மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, உங்களோட ஹெல்த் வைஸ் நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மூட் இம்ப்ரூவ் பண்ணும். நீங்கள் ஒரு டல்லாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஒரு நல்ல ஒரு மூட்க்கு உங்களை சேஞ்ச் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு ஒரு டிப்ரெஸ்ஸான ஒரு ஸ்டேட்குள்ளேயே உங்களை போக கூடாது. நீங்கள் மெடிடேட் டெய்லி நீங்கள் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு மூட்குள்ளேயே தான் நீங்கள் இருப்பீங்களே தவிர, நீங்கள் ஒரு பிரச்சனையான ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. உங்களை அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டில் உங்களை நிச்சயமாக கொண்டு போகும். ஸோ அந்த மூட் இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமாக இருக்கும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வெளியே இருக்கக்கூடிய இந்த உயிரற்ற பொருளும் சரி, உயிர் உள்ள பொருளும் சரி, நமக்கும் சரி, இந்த கனெக்ஷன் என்பது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு புரியும். நம்மளுக்கும் வெளியே இருக்கக்கூடிய உயிரற்ற பொருள்களுக்கும் உயிர் உள்ள பொருள்களுக்கும் உள்ள தொடர்பு உணர்வின் ரீதியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிச்சுனாலே பல விஷயங்களை நீங்கள் மாற்றிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எந்தெந்த மாதிரி செயல்பட்டுருக்கீங்களோ அந்த செயல்படக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து ஒரு நல்ல மாற்றத்திற்கு நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணும். அப்போது தியானம் செய்பவர்களுக்கு 5 முக்கிய குறிப்புகள் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5 முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மெடிடேஷன் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எப்படின்னா
நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம், பல இடத்துல பல விஷயங்களை பற்றி கேட்டிருப்போம், மெடிடேட் பண்ணால் அது கிடைக்கும், மெடிடேட் பண்ணால் இது கிடைக்கும், அது ரிலேட்டடாக உங்களுக்கு பணம் நிச்சயமாக வந்து சேரும், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களால் ஆள முடியும், இப்படின்னுக்கூடிய பல விஷயங்கள் உங்களோட எண்ணங்களில் இருக்கும். மெடிடேட் பண்ணால் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிசல்ட், அப்போது அந்த எண்ணங்களை நீங்கள் தூக்கி போட்டுணும். எந்த மாதிரி எண்ணங்கள், எக்ஸ்பெக்டேஷன் உள்ள எண்ணங்களை நீங்கள் தூக்கி போட்டுணும். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் நீங்கள் டெய்லி மெடிடேட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரே நேரத்தை வந்து நீங்கள் மெடிடேட் பண்ணுறதுக்கு ஒதுக்கிங்க. இப்போ காலையில் ஒரு 6-7 பண்ணுறீங்க, மெடிடேட் பண்ணுறீங்கன்னா 6-7 எப்பயுமே பண்ணுற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஏற்படுத்திங்க. அதே மாதிரி சாயந்தரம் பண்ணுறீங்க அப்படின்னா சாயந்தரம் 5:30 அப்படின்னா சாயந்தரம் 5:30 நிச்சயமாக சாயந்தரம் எல்லா சாயந்தரமும் நீங்கள் அப்படி தான் உட்காரணும். நீங்கள் இந்த டைம் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, இன்றைக்கி நான் 5:30 உட்காறேன், அதுக்கடுத்து 7-8 உட்காறேன், சில நேரத்தில் எனக்கு காலையில் டைம் கிடையாது காலையில் உட்காறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபேட் அவுட் ஆகும்போது என்ன ஆகும்னா, சரி சாயங்காலம் பண்ணிக்கலாம், சரி நாளைக்கு காலையில் பண்ணிக்கலாம், சரி மதியம் பண்ணிக்கலாம், ஈவினிங் பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்படி டைமை நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே போவீங்க. அப்போது ஒரு டைம் இந்த டைமில் தான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிலே ஸ்டிக் ஆகிட்டீங்க அப்படின்னா அது ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கும். எப்படி 3 மணிக்குன்னா நம்ம சாப்பிட்றோம், 2 மணிக்குன்னா எப்படி சாப்பிட்றோமோ அது ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. அப்போது இந்த மெடிடேட் பண்ணுறதும் ஒரு டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதிலே நீங்கள் ஸ்டிக் ஆகிடுவீங்க அப்படின்போது அது டெய்லி நீங்கள் பண்ணும்போது ஒரு ஹேபிட்குள்ளே சேஞ்ச் பண்ணிவிடும். இப்போது நீங்கள் அதை ஒரு ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணாமல் இஷ்டத்துக்கு உங்களோட டைமுக்கு நீங்கள் எப்போ அவைலபிள் இருக்கீங்களோ அப்போ பண்ணிங்கன்னா சில நாளில் நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு உங்களோட வேலைகள் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாகுனா அப்படிப்பட்ட ஒரு விஷயமே உங்களுக்கு மறந்தே போயிடும். ஸோ டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்க, 6-7, 7-8 இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க, அதான் ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே தியானத்துக்கு ஒரு இடம் தனியாக ஒதுக்கிடுங்க. இப்போ இந்த இடத்துல தான் உட்காந்து நீங்கள் இன்றைக்கி தியானம் பண்ணுறீங்கன்னா நாளைக்கும் அதே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் தியானம் பண்ணக்கூடிய எல்லா டைமுமே அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணும்போது ஈஸியாக உங்களால் கனெக்ட் ஆக முடியும். இப்போது பெட்டில் உட்காந்து சாப்பிடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா பெட் அப்படின்றது வந்து படுத்து தூங்குறதுக்கு மட்டும், அந்த இடத்த நீங்கள் அதுக்கான ஒரு வைப்ரேஷனில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் அங்கே போய் படுத்த உடனே உங்களுக்கு அங்கே தூக்கம் வந்துடணும். அதனால தான் மொபைலில் யூஸ் பண்ணும்போது கூட பெட்டில் படுத்துட்டு யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தூக்கம் இல்லாத ஒரு நிலைக்கு போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை எப்படி கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த இடத்த, அதுக்கு தகுந்தாற் போல் அது செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ டெய்லியும் ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்கன்னா அதற்கான வைப்ரேஷன் அந்த இடத்துல உருவாகிடும். நீங்கள் அங்கே போய் உட்காந்த உடனே ஈஸியாக உங்கள் மனம் ஒடுங்க ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் உட்காரும்போது டெய்லியும் ஒரே பிளேஸில் நீங்கள் உட்காரும்போது நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸில் நீங்கள் போய் உட்காரும்போது, இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா அது வேறு, ஆனால் இதுக்கான சூழலில் நீங்கள் இருக்கீங்கன்னா டெய்லி ஒரே மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் மெடிடேட் பண்ணுறது உங்களோட கான்சென்ட்ரேஷனை நல்ல ஒரு முறையில் வச்சுருக்கோம், இல்லைன்னா கவனசிதறல் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆரம்ப கட்டத்தில் ஜிம் போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை எல்லாருமே இருக்கட்டும், ரொம்ப அதிகமாக ஃபஸ்ட்டு டைமே கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு டெய்லியும் ஒரு ரவுண்டு ஓடுங்க, 2 ரவுண்டு ஓடுங்கன்னு சொல்லி ஒரு கோச் சொன்னாலும், இல்லைங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நல்லா பெரிய பெரிய சீனியர்ஸ் எல்லாமே 10 ரவுண்டு ஓடுறாங்களா, அவங்க கூட ஈக்குவலாக நானும் 10 ரவுண்டு ஓடுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க, கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மெடிடேஷனும் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் பண்ணாலே போதுமானது. அதாவது 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 25 மினிட்ஸ் இந்த மாதிரி அப்டு ஒரு 30 மினிட்ஸ் அல்லது 45 மினிட்ஸ் உங்களால் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணுங்கள். 2 மணி நேரம் பண்ணுறேன், 3 மணி நேரம் பண்ணுறேன், மிகப்பெரிய ஒரு யோகி லெவலில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைமை ஜாஸ்தியாக ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஃபேட் அவுட் ஆகிடுவீங்க. அப்போது சிம்பிளாக ஒரு 20 மினிட்ஸ் பண்ணாலும் டெய்லியும் பண்ணணும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அந்த நேரத்தில் பண்ணணும், அந்த டைமில் நிச்சயமாக நீங்கள் அதை செஞ்சுருக்கணும். அப்போது அதிகமான நேரத்தை அதில் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டெய்லியும் அது ஒரு ஹேபிட்டாக நீங்கள் மாற்றிட்டு இருக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே நீங்கள் ஹையான லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ கொஞ்சம் டைமாவது அதுக்கு டெய்லி ஒதுக்குங்க. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா, எண்ணங்கள் வரும் போகும், அந்த எண்ணங்களை கண்டு பயப்படாதீங்க. எண்ணங்கள் வரட்டும் போட்டும், அலோவ் பண்ணுங்கள். வரக்கூடிய எண்ணங்களை அலோவ் பண்ணுங்கள், அது வரும் அது போகும். ஸோ எண்ணங்களை வரும்போது அதை வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக் பண்ணாலும் சரி, அதை கண்டு நீங்கள் பயந்தாலும் சரி, உங்களால் இந்த மெடிடேஷன் அப்படின்றதுல அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியாது. அப்போ அதுக்கான உயிரோட்டம் அப்படின்றதே வந்து 1/2 செகண்ட் இல்லைன்னா 1 செகண்டுக்குள்ளே அடுத்தடுத்த எண்ணங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதோட உயிரோட்டமே அவ்வளோ நேரம் தான். அதனால் எண்ணங்கள் வரட்டும் போட்டோம் பிரச்சனை இல்லை, அதை பற்றி திங்க் பண்ண வேண்டாம். என்ன எண்ணம் வருதுன்றதுல ஒரு கவனம் இருந்துச்சுனாலே போதுமானது. ஆமாம்ல இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்துச்சுன்னு சொல்லி அது பின்னாடி திங்க் பண்ணி போனால் தான் பிரச்சனை, எண்ணங்கள் பிரச்சனையே கிடையாது. அப்போது இந்த 5 விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கும் போது தியானத்தில் நல்ல ஒரு நிலையை உங்களால் அடைய முடியும், நிச்சயமாக அடைய முடியும், 200% அடைய முடியும். அப்படி நல்ல நிலையை நீங்கள் அடையும் போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அனைத்து விஷயங்களும் உங்களை தேடி வரும். இந்த மாதிரியான விஷயங்கள், 5 விஷயங்கள் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, ஆரம்பிப்பாங்க விட்டுருவாங்க, இல்லைங்க எனக்கு தியானம் எப்படி பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த 5 டிப்ஸை சொன்னேன். ஆரம்ப கட்டத்தில் இருக்கவங்களுக்கு இந்த 5 டிப்ஸை சொன்னேன். போக 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 நீங்கள் இதில் மாஸ்டர் ஆகும்போது உங்களையே உள்ளேருந்து அதுவே கைட் பண்ணும். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு அவசியமே இருக்காது. அப்போது
இல்லைங்க எனக்கு இன்னும் தியானத்தை பற்றியே தெரியாது, நான் எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தியானம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஆரம்ப கட்டத்தில் தியானம் பண்ணும் செய்பவர்களுக்கு 9 டிப்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட வீடியோட லிங்க் இருக்குது, மேலே கார்ட்லேயும் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த முறைப்படி நீங்கள் தியானம் செஞ்சு டெய்லியும் வரீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாதான மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். இந்த தியானம் தான் பெருசு, அந்த தியானம் தான் பெருசுன்னு கிடையாது, நீங்கள் எந்த தியானம் செய்தாலும் சரி டெய்லி நீங்கள் பண்ணுறீங்களா உங்களுக்கான ரிசல்ட் நிச்சயமாக இருக்கும். ஸோ தியானத்தை மட்டும் பண்ணாமல் இருக்காதிங்க. ஆல்ரெடி நம்ம 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கூட இந்த தியான பயிற்சியை தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம், பல இன்டென்ஸான பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம். இது வரைக்கும் நான் எதுலேயுமே ஷேர் பண்ணாத, யூடியூப்பில் ஷேர் பண்ணாத விஷயங்களாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணாத விஷயங்களாக இருக்கட்டும், இது வரைக்கும் நடந்த கிளாஸில் ஷேர் பண்ணாத விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களும் அடுத்தடுத்து அந்த கிளாஸில் நான் வந்து சொல்ல இருக்கிறேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. கிளாஸில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம், ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம், அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம், அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.